வணக்கம், வெல்கம் டு அக்னி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லிங்க, பாரம்பரிய இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சூப்பராட்டினமாக துணியில் ஒட்டாமல் இட்லியை வச்சு எடுத்தாச்சுங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி சட்னி வைக்கலாம், புதினா சட்னி வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்குங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சோளங்க, ஒரு கப்பு சோளம் எடுத்துருக்கேன். இதே கப்பில் நம்ம அளந்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். கம்புங்க, கம்பும் அதே அளவுக்கு எடுத்து வச்சு இப்போ கேப்பையும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு 5 மணி நேரம் ஊறணுங்க. ஊறதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகவும் சோளம்லாம், அதனால கொஞ்சம் ஊற போட்டுக்கோங்க. ஒரு பவுல் அரிசி எடுத்துருக்கேன், இதை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஊற போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. இப்போ உளுந்து வந்து அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க, 4 to 1 நான் எடுத்துருக்கேன். இதையும் கழுவி ஊற போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உளுந்த ஊற போட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ கம்பு சோளம் எல்லாத்தையும் நான் கழுவி வச்சுருக்கேன். ஊற போட்டு உளுந்த உடைச்சிட்டு இதை அரைக்க போட்டுக்கலாம். இப்போ இதையும் அரைக்க போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி மாவு உப்பு போட்டு பிணைஞ்சி வச்சுருக்கோங்க. இதை வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம், நைட்டில் பொங்கி சாடிடும். 3/4 டப்பா அரைச்சி வச்சுருக்கேன். இது நைட்டில் வந்துன்னா உங்களுக்கு பொங்கி சாடிடுங்க. இது வந்து 100 டப்பாவில் பாதி நம்ம மாற்றிட்டோம்னா பொங்கி கிளச்சாடாது, இந்த மாவு வந்து சீக்கிரமாக புளிச்சிரும். கொஞ்சம் உப்பி வந்தோடனே நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க. இப்போ 2 பாத்திரத்துலேயே மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ மாற்றி எடுத்து வச்சு மூடி வச்சுக்கலாங்க. இப்போ காலையில் நம்ம இட்லியை வைக்க போகிறோம். மாவு நல்லா பொங்கி இருக்கு பாருங்க, நல்லா அடித்து போய் விட்டுருக்கலாம். ரொம்ப புளிக்காமலாம் அவிச்சா நல்லா இருக்காது. கொஞ்சம் புளித்ததுக்கப்புறம் அவங்க மாவு கொஞ்சம் கட்டியாக அரைச்சிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. கொஞ்சம் கட்டியாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு புசு புசுன்னு வரும் நல்ல இட்லி. இந்த உரலை கழுவி ஊற்றினோடனே கொஞ்சம் தண்ணி ஆயிட்டு நீங்கள் அரைக்கும்போது கொஞ்சம் கட்டியாக அரைச்சிக்கோங்க. நம்ம இட்லிக்கு அரைப்போம்ல அதே மாதிரி அரைங்கங்க. இப்போ இட்லி சட்டியில் தண்ணி கொதிச்சிருச்சு, நம்ம உடி ஊற்றி வச்சாச்சு. மாவு வந்து கடைசியில் நம்ம இப்படி வலிச்சு விட்டு நம்ம மூடி வைக்கணுங்க. அப்படியே வச்சிங்கன்னா சைடில் இருந்த மாவு வந்து சீக்கிரம் புளிச்சிரும். இப்போ மூடி வச்சுக்கிடலாம். ஒரு 8 to 10 நிமிஷம் வரைக்கும் அவிட்டுங்க. இப்போ நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடலாம். சூப்பராகிட்டு பாரம்பரிய இட்லி அவிச்சாச்சுங்க. டைபடி சுகாரங்களும் ரொம்ப நல்லது, நார்மலாக எல்லாருமே சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சட்னி வைங்க, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி எல்லாமே நல்லாயிருக்குங்க. பொடி மிளகா பொடி எல்லாமே நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் அடிக்கடி இந்த இட்லி அவிங்கங்க. தேங்காய் சட்னி ஆட் பண்ணிடலாம். மீண்டும் ஸ்டுடியோவில் சந்திப்போம். வணக்கம்.